11th மேக்ஸ் எக்ஸசைஸ் 10.4 ல இருக்க 5th சம் தான் பார்க்க போறோம். காஸ் எக்ஸ் பவர் லாக் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதே டிஃபரன்ஷியல் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அது ஒய் கொல்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டு அப்புறம் டிஃபரன்ஷியல் பண்ண வேண்டியதான். இப்போ ஒய் கொல்ட்டு காஸ் எக்ஸ் பவரில் லாக் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே பாருங்கள், ஃபங்க்ஷனுக்கு பவரில் ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பவரில் வந்ததுனாலே லாக் வந்து போத் சைடு எடுப்போம். அப்போ லாக் ஒய் கொல்ட்டு லாக் ஆஃப் காஸ் எக்ஸ் பவர் லாக் எக்ஸ். இப்போ என்ன தெரியும் நம்மளுக்கு, லாக் ஏ போர் பினா பி லாக் ஏன்னு தெரியும். அப்போ அந்த பவர் வந்து முன்னாடி வந்துருமா, அப்போ லாக் ஒய் கொல்ட்டு லாக் எக்ஸ், இந்த லாக் எக்ஸ் இங்கே வந்துருது, லாக் ஆஃப் காஸ் எக்ஸ்னு வந்துருது. இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா, இப்போ லாக் ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், ஒய் டஸ் டிவைட் பை ஒய்னு கிடைக்கும். இது எந்த மெத்தடில் இருக்குது, யூவி மெத்தடில் இருக்கா. அப்போ லாக் எக்ஸை வச்சுட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் லாக் காஸ் எக்ஸ் ப்ளஸ் லாக் ஆஃப் காஸ் எக்ஸ் இன்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் லாக் எக்ஸ் ஒன்றை வச்சுட்டு இன்னொன்று வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஒய் டேஸ் டிவைட் பை ஒய் ஈக்குவல்ட்டு லாக் எக்ஸ்ன்ட்டு லாக் ஆஃப் காஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு கீழே போட்டுருவோம், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி மேலே போடுவோமா. அப்போ காஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் லாக் ஆஃப் காஸ் எக்ஸ்ன்ட்டு லாக் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், 1/x. ஸோ நம்மளுக்கு என்ன தேவை, டிஒய் பி டிஎக்ஸ் தான் தேவை. அப்போ ஒய் ஒய் டேஸை வந்து ஒரு சைடு வச்சுக்கிறோம். அப்போ ஒய் டேஸ் இக்குவல்ட்டு ஒய்ன்ட்டு இங்கே இருக்கட்டாமல் அப்படியே எழுதிக்கிறோம். லாக் எக்ஸ்ன்ட்டு மைனஸ் சைன் பை காஸ் என்னது, மைனஸ் டேன் எக்ஸ் ப்ளஸ் லாக் காஸ் எக்ஸ் டிவைட் பைல எக்ஸ் இங்கே இருக்கா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், ஒய்க்கு வேல்யூ என்னது நம்ம எடுத்துருக்கிறது, காஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் ஆஃப் பவரில் வந்துட்டு லாக் எக்ஸ். ஸோ அதை அப்ளை பண்ணுறோம், காஸ் எக்ஸ் பவரில் லாக் எக்ஸ் இன்ட்டு இங்கே இருக்கிறத அப்படியே எழுதிக்கிறோம், மைனஸ் டேன் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் ப்ளஸ் லாக் காஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ். ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் ஆன்சர். கொடுத்துருக்குற ஃபங்க்ஷனை வந்து ஒய் கொல்டுன்னு எடுத்துகிட்டு அது மாதிரி பவரில் வந்திருக்கனால லாக் எடுத்துகிட்டு அப்புறம் டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். நம்ம கொஷினை பார்த்த உடனே எப்படி போடலாம் என்னங்கிறத நம்ம கெஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். அப்போ தான் டிஃபரன்ஷியபிலிட்டி கரெக்டாக நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும்.